நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, இந்த பெரிய வெள்ளி நாளிலே ஒலிப்பதிவின் மூலமாக உம்முடைய வார்த்தையை பற்றி பேச நீர் கொடுத்த தருணத்திற்காக அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். அப்பா, இந்த கொடிய கொள்ளை நோயின் காலத்திலும் கூட நீர் எங்களை வழிநடத்தி வருகிற பெரிதான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, எங்களை உமது வார்த்தைகளுக்கு நேராக வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த புனித வெள்ளிக்கிழமையில் கல்வாரி சிலுவையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து மொழிந்த இரண்டாவது வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் நாம் சிந்தித்து மறந்து விடுகின்ற, இல்லை என்று சொன்னால் நம்மால் மறக்கப்படுகின்ற வார்த்தைகளாய் இராமல் இந்த வருடத்திலே, இந்த கொடிய நாட்களிலே நாம் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படும் காயமும் அடைந்தாரே, படும் காயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் ஏசுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கவனியுங்கள், இங்கே இயேசுவானவர் இரண்டு குற்றவாளிகளுக்கு மத்தியிலே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே வேறு இரண்டு பேர் என்றும், மத்தேயு மற்றும் மார்க்கு எழுதின சுவிசேஷங்களிலே இரண்டு கள்ளர்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் இதனுடைய உள்ளான காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜனனமும் மரணமும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியே நிகழ்ந்துள்ளது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7:14 அவருடைய பிறப்பை பற்றி சொல்கிறது. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இது நிகழ்ந்ததா இல்லையா? இது நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி தானே. இதை போலவே மரணத்தை குறித்தும் ஏசாயா 53:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. ஆம் விசுவாசிகளே, மனுக்குலத்தின் பாவங்களை எல்லாம் தாம் ஒருவராகவே சுமந்து தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் பொருட்டு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவதற்காகவே இரண்டு குற்றவாளிகளுக்கு மத்தியில் அறையப்பட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஒரு பாவமும் அறியாத, நன்மைகளையே செய்து வந்த, நல்ல போதனைகளையே வழங்கி வந்த, அதாவது இயேசு கிறிஸ்துவை குற்றமற்றவரை குற்றவாளியாக தீர்ப்பளித்து அதை கடைசி வரை நிரூபிக்கும் பொருட்டு யூதர்கள் அவரை இரண்டு கள்ளர்களுக்கு மத்தியிலே சிலுவையிலே அறைகின்றார்கள். அந்த இரண்டு கள்ளரும் இயேசுவானவரோடு உரையாடுகின்ற பகுதியில்தான் இந்த இரண்டாவது வார்த்தை இருக்கின்றது. முதலாவது, இந்த இரண்டாவது வார்த்தை மூலமாக அவர் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், மரிக்கும் தருவாயில் கூட மனிதனுக்கு அவனுடைய மரணத்திற்கு பின்னும் ஒரு வாழ்வு உண்டு, அதாவது ரட்சிப்பு உண்டு. அதுவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே உண்டு. மாத்திரமல்ல, இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிப்பவர்களுக்கும் அவருடைய வழிகளை பின்பற்றி நடக்கின்றவர்களுக்கும் மட்டுமே உண்டு என்று சொல்கிறார். மத்தேயு 25:34 பாருங்கள். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொல்வதன் மூலமாக இரட்சிப்பு, மறுவாழ்வு, பரலோக ராஜ்யம் இவையெல்லாம் உண்டென்று நாம் அறிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் அவரை விசுவாசியாத மக்களுக்கும் அவருடைய வழிகளை பின்பற்றாதவர்களுக்கும் நித்திய மரணமும் பாதாளமும் உண்டென்று நாம் அதே மத்தேயு 25:41 பார்க்கின்றோம். வாசியுங்கள். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே,
சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்வதின் மூலமாக பாதாளம் நரகம் உண்டென்று நாம் அறியலாம். இப்பொழுது இந்த இரண்டு கள்ளர்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்னவென்றால், நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது. அதாவது, ஒருவன் தன்னுடைய குற்றத்தை உணராதவனாக மட்டுமல்லாமல் தண்டனையில் இருக்கும் பொழுது கூட விசுவாசம் இல்லாதவனாய் இயேசுவை நோக்கி, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்து பேசுகிறான். அவரை இகழ்ந்து பேசுகிறவனாய் காணப்படுகின்றான். இஃப் எனி ஒன் டசன்ட் அக்செப்ட் ஹிஸ் சின், தென் பைபிள் சேஸ் ஹி இஸ் எ லயர். இங்கே இந்த கள்வனும் கூட தன்னுடைய குற்றத்தை, தன்னுடைய பாவத்தை உணராதவனாக, அறிக்கையிடாதவனாக காணப்படுகின்றான். எனவே அவன் பரதீசுவை அங்கே இழந்து போகின்றான். பாவத்திலே அவன் மரித்து போகின்றான். ஆனால் இரண்டாவது கள்வனோ முதலாம் கள்வனை பார்த்து அவனை கடிந்து கொண்டு, நீ இவ்வளவு ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தவறுக்கு ஏற்ற தண்டனையை பெற்ற பின்னரும் உன்னுடைய தவறை உணராமல் தேவனுக்கு பயப்படாமல் இருப்பதென்ன அப்படின்னு கேட்குறான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய குற்றத்தை உணர்ந்தவனாய் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கின்றோம், நாம் என்ன செய்தோமோ அதற்கு ஏற்ற பலனை அடைகிறோம் என்று அறிக்கையிடுகின்றான். அதோடு அவன் நிற்கவில்லை, இயேசுவை நோக்கி இவர் குற்றமற்றவர் என்று எடுத்து சொல்லுகின்றான். முதலாவது அந்த கள்வனை கண்டித்து சொல்லுகிறான். அதன் பின்னர் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்திரளும் என்று இயேசுவே கிறிஸ்து என்றும் ஆண்டவர் என்றும் விசுவாசித்து அவரிடத்திலே வேண்டுகிறான். பரதீசுவை பெற்றுக்கொள்கிறான். பாவியாய் இருந்தான், ஆனாலும் பாவத்திற்கு அவன் பிழைத்துக் கொள்கிறான். மரணத்தில் அவன் வெற்றி பெறுகிறான். பரதீசு. வேதாகமத்திலே 2 கொரிந்தியர் 12:2-4 பவுல் 3 வானத்தை பார்த்ததின் மூலமாகவும், ஆதியாகமம் 2 கொரிந்தியர்12:2 தேவன்தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.